வணக்கம் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா வெளியான வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு இடையிலான உரையாடல் அப்படி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் அவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழ் பொது திட்ட துவக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பாஜக எம்எல்ஏ வானி ஸ்ரீனிவாசன் அவர்களும் மேலையில் சிறிது நேரம் நிகழ்வு அன்றைய தினம் சமூக சமூகங்களில் வைரலாக பரவியது மேலும் அப்போது அவர்கள் இருவரும் அப்படி என்ன கொண்டார்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் தேசிய பாஜக மகளிரணி தலைவருமான வானஸ்ரீவாசன் அவர்கள் தொடர்ந்து திமுக அரசையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருபவர் இருப்பினும் கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தமிழ் பொதுடன் திட்ட துவக்க விழாவில் இவரும் கலந்து கொண்டார் அப்போது விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அருமை சகோதரி வான ஸ்ரீனாசன் அவர்களை வரவேற்கிறேன் என்று குறிப்பிட்டு பேசினார் மேலும் நிகழ்ச்சி முடிந்து சென்ற சென்றபோது வானதி அவர்கள் அருகே சென்றதும் நலம் சரித்து சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றார் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது குறித்து அரசியல் கட்சியினர் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர் இதன் இது தொடர்பாக வானி சீனாசனவர்களிடம் கேட்டதற்கு தமிழ் புது திட்ட விழாவில் பங்கேற்றதற்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்தார் என்று கூறினார் மேலும் வில நடக்கும் அரசு கல்லூரி வளாகம் கோவை தெற்கு தொகுதிக்குள் தான் வருகிறது என கூறினேன் என்றும் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னையில் கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழா நடக்கிறது என்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர் என்றும் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் என்றும் பால அவர்கள் கூறினார் அப்போது கோவை விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் தெற்கு தொகுதியில் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த தங்களிடம் பேச வேண்டும் என்றும் அதற்கு நேரம் தர வேண்டும் என்றும் தான் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பேசலாம் நேரம் ஒதுக்கி தருகிறேன் என்று பதில் கூறினார் என்றும் வானி ஸ்ரீவாசன் அவர்கள் தெரிவித்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் அதிலும் கலந்து கொள்ளும் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு மரியாதை நிமித்தமாக மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றார் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில்தான் தமிழ் புது திட்ட தோக்கு விழாவில் பங்கேற்க வந்து பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானிசன் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு அவர் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார் மேலும் அந்த விழாவில் கலந்து கொள் வந்ததற்கும் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் எப்போதும் அரசியல் அரசியலங்கறையும் கடைபிடித்து அனைவருக்கும் உரிய மறதி கொடுத்து செயல்பட்டுவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க